டியோ ஸ்டூடெண்ட் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஃப்ரம் இஃபெக்டிவ் பயாலஜி இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் ரேபிட் ரேப்பிட்டோட டேக்சானமிக் பொசிஷன் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டேக்ஸானமி அப்படின்னாவே என்னது ஏதாவது ஒரு ஆர்கானிசத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அது பிளான்ட்டாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும் அதுக்கு நேம் வைக்கிறது அந் அந்த அனிமல்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது அப்புறம் கிளாஸிஃபை பண்ணுவாங்க எந்த பைலமில் வைக்கலாம் எந்த சஃபைலாம் வைக்கலாம் கிளாஸ் ஆர்டர் ஜீனஸ் பீசிஸ் அதெல்லாம் எது எதில் கொண்டுட்டு போய் அந்த ஆர்கன ஆர்கனை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுவாங்க அதுதான் டேக்ஸானமிக் பொசிஷன் இது ஜஸ்ட்டு ஒரு அனிமலோட அட்ரஸ் மாதிரி இப்போது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் இப்போ நம்ம அட்ரஸ் வந்து எப்படி சொல்லுவோம் இப்போ நம்ம ஏ வேர்ல்டில் ஏசியா அதில் இந்தியா அதில் நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டில் சேலம் சேலமில் நான் இருக்கிறது மேட்டூர் இந்த மாதிரி நம்மளுடைய அட்ரஸை வந்துட்டு என்ன பண்ணலாம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத அந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம இருக்க பிளேஸ் வரைக்கும் நம்ம அட்ரஸை வந்து க்ரியேட் பண்ணலாம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த டேக்சானமிக் பொசிஷனுங்கிறது ஜஸ்ட் லைக் எ அட்ரஸ் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன் ஓகே இப்போ பாருங்கள் இந்த டாக்சானமிக் பொசிஷனில் ஒரு அனிமலுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா ஜீனஸ் ப்ளஸ் ஸ்பீசிஸ் இந்த ரெண்டுத்தோட நேமும் சேர்த்து தான் ஒன்றா வைப்பாங்க இது எழுதும்போது ஜீனஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்பிட்டல் எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரக்டோலேக்கஸ் அப்படிங்கும் போது ஓவை வந்து கேபிட்டல் எழுதணும் அதே மாதிரி குனிகுலஸ் அப்படின்னா சியை வந்து ஸ்மால் லெட்டரில் வந்து எழுதணும் அது இந்த டாக்ஸானமிக் பொசிஷன் எழுதும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எழுதணும் பைலம் சஃபைலம் கிளாஸ் ஆர்டர் ஜீனஸ் ஸ்பீசிஸ் இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்பு கரெக்டாக எழுதணும் சீனவ் ஒரெக்டோலேக்கர்ஸ் கொனிகுலஸ் இதோட டேக்ஸானமிக் பொசிஷன் கிங்டம் அனிமாலியா பைலம் காடேட்டா சஃபைலம் வர்டிப்ரேட்டா கிளாஸ் மெமாலியா ஆர்டர் லோகோமார்ஃபா ஜீனஸ் ஒரெக்டோலேக்கஸ் ஸ்பீசிஸ் குனிகுலஸ் கார்டேட்டா அப்படினாவே என்னது பேக் வந்து present ஆகிருக்கணும் வெர்டிப்ரேட்டா அப்படினாலும் இது வந்து சஃபைலம் இதோடது கார்டேட்டோட சஃபைலம் இது போன்ஸ் நல்லா skeleton, நல்ல well வெல் டெவலப்டான brain. இது இப்படிலாம் இருந்தது அப்படின்னா அது வர்ட்டிப்ரேட்டாவில் சஃபைலமில் கிளாஸிஃபை ஆகும் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆம்பிபியன்ஸ் சொல்லலாம் ரெப்டைல்ஸ் சொல்லலாம் பேர்ட்ஸு as ஹியூமன் well as beings also. கிளாஸு மெமேலியா மெமேலியா அப்படின்னாவே என்னது எங் ஒன்ஸுக்கு வந்துட்டு மில்க்கு கொடுத்து ஃபீட் பண்ணோம் இல்லையா குட்டி போட்டு பால் கொடுக்குற எல்லாமே வந்துட்டு மெமேலியா மார்ஃபா அப்படின்றது டபுள் ஆஃப் அதாவது சின்சிசர் டீத்து வந்து ரெண்டு டீத்து டபுள் பேராக இருக்கும் அதே மாதிரி இதை ரோட்டன் வெரைட்டியும் அப்படின்னும் சொல்லலாம் ஜீனஸ் ஒரக்டோலேக்கஸ் ஸ்பீசிஸ் குனிகுலஸ் இது வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒன்மார்க்லேயும் கேட்கலாம் ராபிட்டோட பைலம் என்னது காடேட்டா அதே காம இது காமன் நேம் சொல்லியும் கேட்கலாம் பயாலஜிக்கல் நேம் சொல்லியும் கேட்கலாம் ஒரெக்டோலேகஸோட கிளாஸ் என்னது மெமாலியா அதோட ஸ்பீசிஸ் நேம் மட்டும் தனியாக கேட்கலாம் கொனிகுலஸ் ஓகே நெக்ஸ்ட்டு வி வில் சி அபவுட் ஹேபிட் அண்டு ஹேபிட்டேட் ரேபிட்ஸ் ஆர் ஜென்டில் அண்டு டிமிட் அனிமல்ஸ் டிமிட் அப்படின்னாவே என்ன பயந்துக்கும் ஈஸியாக யாரையாவது பார்த்தா ஒரு பயந்த சுவாவம் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் தான் வந்து இந்த ராபிட் சை ஈஸியாக சையாகும் அதே மாதிரி சாந்தமாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு அனிமல் ரேப்பிட் ஆர் ஜென்டில் அண்டு டிமிட் அனிமல்ஸ் தே ஷோ லீப்பிங் மூமெண்ட் அண்டு லிவ் இன் பரோஸ் லீப்பிங் மூமெண்ட்னாவே என்னது ஜம்ப் பண்ணும் குதிச்சு குதித்து போகக்கூடிய ஒரு அனிமல் அதே மாதிரி பரோஸ் அப்படின்னாவே என்னது குழிகள் எங் எங்கெல்லாம் வந்துட்டு ட்வெல்லிங் பிளேஸ் வந்து ஒரு ஹோல் எங்கெல்லாம் ஒரு ஹோல் இருக்கோ அந்த மாதிரி பிளேஸில் வந்து இது இருக்கும் நெக்ஸ்ட்டு தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் த்ரூ அட் த வேர்ல்டு உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு அனிமலு ரேப்பிட் தே ஆர் ஹெர்பியோர்ஸ் அனிமல் ஃபீடிங் ஆன் கிராஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் லைக் டர்னிப் கேரட் அண்டு லெட்டோஸ் இப்போ ஹெர்பியோர்ஸ் அப்படின்னாவே என்னது அண்ட் அனிமல் தட் ஃபீட்ஸ் ஆன் பிளான்ட் எது பிளான்ட்டை மட்டுமே சாப்பிடக்கூடிய அனிமல்ஸை வந்து ஹெர்பிவோர்னு சொல்லலாம் அதே மாதிரி கார்னிவோர்ஸ் அப்படின்னாவே அண்ட் அனிமல்ஸ் தட் ஃபீட்ஸ் ஆன் அதர் அனிமல் இதுக்கு எக்ஸாம்பிள் லைன் டைகர் இதெல்லாம் சொல்லலாம் வேறு ஒரு அனிமல்ஸோட ஃப்ளஷை சாப்பிடுது அப்படின்னா அது கார்னிவோர்ஸ் ஆம்னிவோர் அப்படின்னாவே போத் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டுமே சாப்பிடக்கூடிய அனிமல்ஸை ஆம்னிவோர்னு சொல்லுவோம் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் க்ரோ சொல்லலாம் ஈவன் நம்ம ஹியூமன் பீயிங்ஸை கூட இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவான் இந்த டைப்பில் ரேப்பிட் எந்த வெரைட்டி ஹெர்பிவோரஸ் அனிமல் இது ஹெர்ப்ஸு பிளான்ட்டை மட்டுமே சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸ் மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு அனிமல் டர்னிப் டர்னிப் சாப்பிடும் கேரட் சாப்பிடுது தென் லெட்டிவ்ஸ் டர்னிப் அப்படின்னாவே என்னது நம்ம இதில் இந்த நூல்கோல்லாம் சொல்லுவோம் இல்லையா அது கேரட் தெரியும் லெட்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான கீரை வகை இது எல்லாமே சாப்பிடக்கூடியது தான் இந்த ரேப்பிட்ஸ் ஆர் கிரிகாரியஸ் அனிமல்ஸ் கிரிகாரியஸ் அப்படின்னா மூவிங் இன் க்ரூப்ஸு அதாவது குரூப் குரூப்பாக தான் வந்து அது உயிர் வாழும் நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஷிப் அமாங் த அனிமல்ஸ் அது இந்த ரேப்பிட்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் தான் இந்த ரேப்பிட் ஸோ இட் ஈஸ் ஏ கிரிகாரியஸ் அனிமல்ஸ் இது இது ஹேபிட் அண்ட் ஹேபிட்ட நல்லா பார்த்துக்கோங்க இது ஒரு டூ மார்க்கில் கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது தட்ஸ் இஸ் வித் த லெசன் டுடே சில்ட்ரன் டே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைண்ட்லி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் த அப்கமிங் வீடியோஸ் ஹாவ் ஏ Fabulous day.